ஹாய்ங்க, வணக்கம். மூவி ரிவ்யூவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் கட்டா குஸ்தி. நம்ம விஷ்ணு விஷால், ஐஸ்வர்ய லட்சுமி நடிப்பில், ஜஸ்டின் பிரபாகரன் இசையில், செல்ல ஐயாவு இயக்கி வெளிவந்திருக்கும் படம் தான் கட்டா குஸ்தி. இயற்கை எழில் மிகுந்த பொள்ளாச்சி பேக்ரவுண்டில் ரொம்பவே அழகாக காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. கபடி விளையாடும் வீரராகவும் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க ஃப்ரெண்டோட லூட்டி அடிக்கிற ஒரு கேரக்டரை நம்ம விஷ்ணு விஷால் கலக்கிறாரு. இவருக்கு ஒரே ஒரு கொள்கை, நல்ல நீளமான கூந்தலோட படிக்காத கிராமத்து பொண்ணாக தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாப்படி. கேரளாவில் பாலக்காட்டை சேர்ந்த நம்ம ஹீரோயின் கட்டா குஸ்தி வீராங்கனைங்க. நிறைய இடத்துல மாப்பிள்ளை தேடியும் கட்டா குஸ்தி வீராங்கனை அப்படின்ற ஒரே காரணத்தினால எல்லா பயவலரும் பிச்சுட்டு ஓடிடுறானுங்க, மாப்பிள்ளை அமையலை. நம்ம ஹீரோ விஷ்ணு விஷாலுக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதாங்க நம்ம ஹீரோயினை நீளமான சௌரிய முடையெல்லாம் செட்டப் பண்ணி நல்லா படிக்காத பொண்ணு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. வாழ்க்கை நல்லபடியாக சுமூகமாக தான் போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ தான் கட்ட பஞ்சாயத்து சண்டை அடிதடின்னு தெரியுற அப்படி இல்லை. அதனால் பகை அதிகமாகி ஒரு குரூப் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர்றாங்க. விடுவாங்களா நம்ம ஹீரோயின்? இது வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் புதைச்சி வச்சுருந்த அந்த கட்டா குஸ்தி டெக்னிக்கை எல்லாம் புருஷனுக்கு ஒன்றுன்னு எடுத்து வெளியே விட்டு அடி அடின்னு அடித்து அந்த குரூப்பை விரட்டி அடிக்கிறாங்க. அடே, யாருடா இது? நம்ம பொண்டாட்டியா? சாரி, ஏன் பொண்டாட்டியா? என்னடா வீராவுக்கு வந்த சோதனை அப்படின்னு டென்ஷன் ஆகிடுறாரு நம்ம ஹீரோ. நீ என்னை ஏமாற்றிட்டு, உன் குடும்பமும் என்னை ஏமாற்றிட்டாங்க, அதனால் உங்கள் வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அவங்க வீட்டுக்கே அனுப்பிவிட்றாரு. இன்ட்ரவல் பிளாக். வாவ், இதுக்கப்புறம் அப்படின்றீங்களா? கட்டா குஸ்தி அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த போட்டியில் தன்னோட ஒய்ஃபை ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிற அப்படி நம்ம ஹீரோ. கேரளாவில் பிரபலமான கட்டா குஸ்தி அப்படின்ற மல்யுத்த தற்காப்பு கலையை மையமாக வச்சு நம்ம டைரக்டர் செல்ல ஐயாவு ஒரு அருமையான படத்தை நமக்கு கொடுத்துருக்கார். உலகத்தில் எந்த நாட்டு பொண்ணாக இருந்தாலும் போட்டியில் அவங்களோட எதிரிகளை வீழ்த்தினாலே போதும், ஆனால் நம்ம பொண்ணுங்களுக்கு தான் சொந்த பந்தம், கலாச்சாரம், மதம், தன்னோட சொந்த குடும்பம் அப்படின்னு நிறைய எதிரிகளை வீழ்த்திட்டு தான் போட்டியில் உண்மையான எதிரிகளை சந்திக்க வேண்டியிருக்கு. நம்ம ஹீரோயின் கட்டா குஸ்தியில் பெஸ்ட்டு, அவங்களுக்கு நிறைய கனவு, அதை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம் அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. கலையை மட்டும் வச்சு படம் எடுத்திருந்தா, அதாவது கட்டா குஸ்தியை மட்டும் கான்செப்டை வச்சு படம் எடுத்திருந்தா இது போர் அடிச்சிருக்கும், ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி ஆயிருக்கும்னு நினச்ச நம்ம டைரக்டர் நகைச்சுவை காட்சிகளை நிறையவே வச்சு அருமையாக நகர்த்தி கொண்டு போயிருக்கார். கதைக்கு, அதாவது கதைக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம விஷ்ணு விஷால் ரொம்பவே அடக்கி வாசிச்சிருக்காருனே சொல்லணும். அதே போல் கட்டா குஸ்தி வீராங்கனையாக தன்னோட சுயமரியாதை, தனித்தன்மை இதெல்லாம் விட்டு கொடுக்காத நம்ம ஹீரோயின் ஐஸ்வர்யலட்சுமி அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். ஆணாதிக்க திமுரு நிறைஞ்ச கதாபாத்திரமாக வர கருணாஸ், ஹீரோவோட ஃப்ரெண்டு காளி வெங்கட், ஹீரோயினோட சித்தப்பா ராமதாஸ், குஸ்தி மாஸ்டர் வர ஹரீஷ், இவங்கள் எல்லாம் அவங்க அவங்களுக்குன்னு கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெடின் கிங்ஸ்லி ஜோக்கில் பட்டையை கிளப்பியிருக்காரு. படத்தோட நகர்வு போர் அடிக்காமல் போகிறது இவர்னால தானே சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருக்க வேண்டிய லவ், ரெஸ்பெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங், அதாங்க அன்பு, மரியாதை, புரிந்து கொள்ளுதல், இதையெல்லாம் அழகாக தெளிவுபடுத்தினதோடு இல்லாமல் பாலின சமத்துவத்தையும் பெண்களுக்கான தடைகளை, என்னென்ன தடைகள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்றத ரொம்பவே கலகலப்போட நல்ல கருத்தாக வெளிப்படுத்தியிருக்கார் நம்ம டைரக்டர். நிறைவா குஸ்தி போட்டியில் கணவன் மனைவியை ஜெயிச்சாங்களா, மனைவி கணவனை ஜெயிச்சாங்களான்றது மட்டும் இல்லாமல் ஹீரோ தன் தவறை உணர்ந்தாரா அப்படின்றதெல்லாம் நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.